ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டைனிங் அண்ட் டிசைன். நாங்கள் வந்து மெரினாமாலுக்கு போயிருந்த வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப் அங்கே என்னென்ன வாங்கணுன்றத அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து நிறைய பொருள்லாம் வாங்கலை, சும்மா எனக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து வாட்டர் கலர், சும்மா ரொம்ப பேசிக்கான வாட்டர் கலர். ரெண்டு லேயராக ரெண்டு பக்கம் பாக்ஸ் இருக்கா மாதிரி, ஆறு ஆறுன்னு 12 பாக்ஸ் இருக்குது. இதில் கோல்டன் கலர் சில்வர் கலர் ரெண்டுமே இருக்குது. இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுமாதிரி ரெண்டு லைன்ஸில் இருக்குது. அதுக்கு ஒரு குட்டி ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இந்த வாட்டர் கலர்லாம் தீர்ந்துருச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு இது மாதிரி கலர்ஸ்லாம் தேவைப்படும், அதுக்காக இது ஒன்று வாங்கணும். எல்லாமே பேசிக் கலர்ஸ் தான் என்கிட்ட. அதில் அக்ரிலிக் கலரும் இருக்குது ஃபெவிக்ரில். இது வந்து நோட் புக், கிளாஸ்மேட் நோட் புக் வந்து என் டாட்டர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து டாய்லெட் கிளீனர், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு இருந்துச்சு. 99 ருபீஸ், ஒன்னோட விலை வந்து 50 ருபீஸ் அப்படி தான் வருது. சரி, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன ப்ராண்டாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். அப்புறம் இது வந்து ஓரியோ பிஸ்கெட், இதெல்லாம் வந்து பிள்ளைங்க வாங்கியிருக்காங்க. அடுத்தது இது வந்து மாஸ்க், இப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நான் முன்னாடி மாஸ்க்லாம் ஒரு இதாக இன்ட்ரெஸ்ட்டாக 179 போட்டிருக்கு, பட் வந்து இதோட எம்ஆர்பி வந்து 59 ருபீஸ் தான் வருது. அப்போ ஒரு மாஸ்க்கோட டபுள் கிளாத் வச்சு நல்லா இருந்துச்சு, ரீசெண்டாக எங்கேயாவது வெளியில் போனால் போட்டு போகிறப்பில். சரின்னு அது வாங்கினேன். இது 59 ருபீஸ் வர்றதுனால ஈச் வந்து 20 ருபீஸ் அவ்வளோதான் வருது. ஸோ எனக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, நல்லாவும் இருக்குது, அதே நேரம் வந்து கொஞ்சம் இதாகவும் சேஃப்டியாகவும் இருந்துச்சு. அதில் ஒரு மாஸ்க்கை வந்து பிரித்து ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டபுள் கிளாத்தும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளர வந்து இன்னொரு லேயர் கிளாத் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் திக்னஸ் நல்லா தான் இருந்தது. அதில் 3 பீசஸ் இருந்துச்சு. நான் கூட 2 பீஸ் தான் இருக்கும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். அப்புறம் பார்த்தா 3 பீசஸ் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து மிக்சிங் பவுல் வாங்கினேன். என்கிட்ட எனக்கு மிக்சிங் பவுல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. இதிலே வந்து சிங்கிள் பீஸ் அங்கேயே இருந்தது. ஒரு சிங்கிள் பீஸே வந்து 250 அப்படி இருந்தது. சரி, அது பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மைக்ரோவேவ் சேஃப், அப்புறம் வந்து ஃபுட் கிரேட் உள்ளது, அது மாதிரி 2-3 இது இருந்துச்சு இதில். அதனால் இது வாங்கினேன். காய்கறி இது பண்ணவும் கட் பண்ணி அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் அதில் போட்டு கழுவிக்கலாம். அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு மாவுலாம் பிசைஞ்சிக்கலாம். சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி பவுல் இருக்கிறப்போ நமக்கு வந்து வேலை டக் டக்குன்னு முடிகிறாப்புல இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். அது அப்படியே நம்ம போட்டு வச்சா அது வந்து ரொம்ப இதாகிடும், டேமேஜ் ஆகிடும். இதோட விலை வந்து 149 ஆகுது, 3 பீசஸ். அதுக்கப்புறம் இது வந்து சாப்பர் வாங்கினேன். சாப்பர் வந்து இது 900 மில்லி உள்ளது, நல்ல பெரிய சாப்பராக இருந்தது. ஆனால் இது யூஸ் எப்படி இருக்கும்னு தெரியல, நான் யூஸ் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து இதோட எம்ஆர்பி வந்து நான் வாங்கினது 199. நிறைய வந்து ஃப்ரண்ட்லேயே ஃபுல்லாக வந்து இதே ஒரு ஸ்டால் மாதிரி ஒரு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதில் வந்து எடுத்தேன். இது வந்து இதோடய எம்ஆர்பி வந்து 499 போட்டிருக்காங்க. 2 பீசஸ் இருக்குது. அதில் வந்து இந்த இப்போ தான் நான் பார்க்க பிரிக்க போகிறேன். நான் பிரித்து பார்க்கல, அங்கே கூட பார்க்கல, இப்போ தான் நான் பிரிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி
லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இது எக் பீட்டர் இந்த ஏதோ ஒன்று இது வேறு ஏதோ யூஸ் இருக்குது. அதில் ரெண்டு பீஸ் இருக்குது. இதில் வந்து அஞ்சு பிளேடு இருக்குது. இதில் நான் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன், அதில் மூணு பிளேடு இருக்குது. இதில் வந்து அஞ்சு பிளேடு இருக்குது. இது எவ்வளோ தூரம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், டியூரபிலிட்டிலாம் எப்படின்னு தெரியலை. சரி வாங்கி வச்சுக்கலாம், யாராவது கெஸ்ட் வரும்போது இல்லை கொஞ்சம் நிறைய சமைக்கிறப்போ ஆனியன் சாப் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய சைஸில் இந்த சாப்பர் வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கடையில் பார்த்தேன். ஸோ எனக்கு அதனாலே இதை அட்ராக்ட் பண்ணிடுச்சு என்ன, அதனால இதை எடுத்தேன். இதில் கொஞ்சமாக மாவு கூட, சப்பாத்தி மாவு கூட இதில் பிசைய முடியும்னு நினைக்கிறேன். ஸ்பாரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நமக்கு தேவைப்படுற பொருள் ஆஃபரில் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். அதுக்காக தேவையில்லாத பொருள் வாங்கணும் அவசியம் இல்லை. தேவையும் இருந்து அது ஆஃபர்லையும் இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். அது அப்படி தான் நான் வாங்குவேன். இது வந்து கண்ணாடி டம்ளர், அதுக்காக ஜூஸ் கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் குடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைட் பாருங்கள், அழகாக டிசைனாக இருக்குது. ஸ்பார் வந்து இதில் விஜயா ஃபோரம் மால்லேயும் கூட இருக்குது. இது பாருங்கள், அதாவது ஒரு டம்ளரை பொறுத்த வரைக்கும் பாட்டமும் மேல் பக்கமும் ஒரே மாதிரி வெயிட்டாக இருக்கணும். பாட்டம் மட்டும் ரொம்ப வெயிட்டாக இருந்தால் கீழே விழுந்து ரொம்ப ஈஸியாக உடஞ்சிரும். இது வந்து 204 போட்டிருந்தாங்க பாக்ஸில். இது ஆஃபரில் வந்து 129 போட்டிருந்தாங்க. ஸோ 70 ருபீஸ் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். நல்லாவும் இருக்கும் ஓரளவுக்கு அங்கே வாங்குறது. அதனால் வாங்கினேன். நான் நிறைய கிளாஸ் பேர்ஸ் அங்கே வாங்குவேன். கப் செட்டு அப்போ மாதிரி பிளேட்ஸ் மாதிரி டம்ளர்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.